கொஞ்சம் வேவரியா இருக்கு, இல்ல வந்து எனக்கு வந்துட்டு ஒரு நிம்மதி இல்ல அப்படின்னா நான் நினைக்கக்குள்ளாரு, அப்போ நான் ஆட்டோமேட்டிக்கா நான் எந்த ஒரு முடிவுக்கு வரேன்னா மேபி மை மைண்ட் இஸ் நாட் அலைன்ட் வித் தி பாடி அண்ட் தி சோல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வாட் யூ ஆர் டெல்லிங் இஸ் டேக் அவே த மைண்ட் ஃப்ரம் யுவர் பாடி. ஒன்னொன்று வந்து அவங்க சொல்றாங்க, உங்க மைண்ட் வந்துட்டு எப்படி இருக்குதோ அப்படி தான் யுவர் பாடி கெட்ஸ் இஃபெக்டட் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி சொல்றீங்கன்னா இட் டேக் நான் சொல்லல, நான் சொல்றது என்னன்னா நீங்க செப்பரேட் பண்ண முடியுமா? ஆக்சுவலா கேட்கிறேன், மைண்ட்னு சொல்றது என்னது நீங்க சொல்றீங்க? எண்ணங்கள் அதுன்னு சொல்றீங்க? எண்ணங்கள் தான். சரி, எண்ணங்களுக்கு எண்ணங்களுக்குள்ள எல்லாம் வந்து நீங்க பாடியை பத்தி தானே பேசுறீங்க? பாடின்றது கூட ஒரு தாட்டு தானே. கான்ஷியஸ்னஸ். ஆமா, என்னோட பாடி அப்படி இல்ல. இப்ப நீங்க வந்து நீங்க சொல்றீங்க என்னுடைய பாடிய ரிமூவ் பண்ணுங்க அப்படின்றீங்க. என்னுடைய பாடின்றது தாட் ரூபமா இருக்கிற உடம்பு இல்ல. புரியுதா? இப்போ இந்த துணி வந்து ஒயிட், இதுல இருந்து ஒயிட்னஸ் ரிமூவ் பண்ணுங்கன்றீங்க. நூலே கம்ஸ் ஆஸ் ஒயிட், கரெக்டா? ஊடும் பாவம்ன்றாங்க ஒரு நூல். ஒரு வேஷ்டி பண்றதோ சேலை பண்றதோ இப்படி 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 தறி போகுது இல்ல. எனக்கு ஊடும் பாவம் இல்லாம ஒரு துணி கொடுங்கன்னா எப்படி இருக்கும்? எப்படி பிரிப்பீங்க நீங்க? நெடுங்கோதைன்ற வார்த்தை உடம்பு இல்ல, உடம்பு வேற, கரெக்டா? நெடுங்கோதைன்றது அந்த உடம்புக்கு கொடுக்கப்பட்ட பெயர். ஆனா நீங்க உங்க மைண்ட் இப்ப எப்படி இருக்கு? நெடுங்கோதை இன்சல்ட் பண்ணிட்டாங்க. இப்ப எங்க ஐடென்டிஃபை ஆயிருக்கு அந்த இன்சல்ட்? Both in thought and mind, இது இல்ல பாடி, கரெக்டா? அதை நான் பிரிக்கிறேன்னு சொல்றீங்க. நான் எதையுமே பிரிக்கல, உண்மையில ஏதானும் சேர்ந்து இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாருங்கன்றேன். நெடுங்கோதைன்றது வெறும் சவுண்டா? அந்த சவுண்ட் குறிப்பிடுற அந்த பாடி நெடுங்கோதைன்ற வார்த்தையா? இது கிளியரா பிசிக்கல் ஆர்கானிசம், கரெக்டா? நம்ம எல்லாம் உயிர் உள்ளவர்கள், உயிர் உள்ள தேகம், உடல். இதுக்கு என்ன வேணா பெயர் கொடுக்கலாம், மனிதன் சொல்லலாம், அப்புறம் பெயரை சொல்லலாம், அப்பேற்பட்டவன் இப்பேற்பட்டவன், மனத்தினுடைய குணங்கள் எல்லாம் அதுக்கு அட்ரிபியூட் பண்ணலாம். எங்கேயாவது நம்ம எல்லாமா இது எல்லாமுமே நான் எந்த ஊடகத்தை பயன்படுத்தி இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேன்? மனம் தானே ஊடகம். என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்? என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன்? என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் லிவிங்கே? என்ன இந்த இந்த செகண்ட் உங்க நினைவுகள் தானம்மா உங்களுடைய இங்க இருப்பேன், கரெக்டா? நெடுங்கோதை இங்க வந்திருக்கேன். ஏன் நெடுங்கோதை வந்திருக்காங்க? நெடுங்கோதை சந்தேகங்களுக்கோசரம் வந்திருக்காங்க, தெளிவு பெறுவதற்கோசரம் வந்திருக்காங்க. சரி, தெளிவு இல்லாமல் குழம்பி கிடப்பது எது? அதுல வந்து குழம்பி கிடப்பது மனம் சொன்னீங்கன்னா அதுல உடம்பு இல்லையா? சோ உடம்பும் மனசும் பிரிக்க முடியாதவை, இரண்டும் ஒரு சேர வந்து ஒரு சேர மறையிறது. அதுவும் எங்க எங்க நடக்கிறது? இது வெறும் நனவு நிலையில. இப்பதானம்மா நீங்க இவ்வளோ தெளிவை நோக்கியும் வந்திருக்கீங்க, இவ்வளவு சந்தேகங்களையும் வச்சிருக்கீங்க, ஒண்ணுத்துலேருந்து ஒண்ணு என்ன உண்மை அப்படின்னு தெரியறதுக்கும் வந்திருக்கீங்க. நேற்று ராத்திரி தூங்கியிருப்பீங்கல்ல, கொஞ்ச நேரமாவது நல்லா தூங்கியிருப்பீங்கல்ல, ஏதோ அட் சம் பாயிண்ட் இன் டைம் வர்ஸ்டா டிஸ்டர்ப் ஆயிருந்தா கூட, ஏதோ ஒரு 10 நிமிஷம், ஏதோ ஒரு 5 நிமிஷம் நீங்களே இல்லாம போறீங்கல்ல. உயிர் பிரஜையே இல்லை, இந்த தெளிவு தேடி அங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, சந்தேகமே இல்லை, குழப்பமே இல்லை. ஏன் நானே இல்லை, எதுவுமே இல்லை. இதை உணர்ந்தவர்கள் இருந்திருக்காங்க. அந்த உணர்ந்தவர்கள் வந்து காலங்காலமா நம்ம தமிழ்நாட்டில் உபயோகிச்ச வார்த்தை அந்த உணர்வை உள்கட. ஏன்னா இப்ப இருக்கிற உள்ளதான் கிடக்க சொல்றாங்க. இப்ப இருக்கிற உள்ள நனவு நிலையில என்ன உள்ள இருக்கு? இப்ப உங்களுக்கு நனவு நிலையில நீங்களாக இருப்பது எது? உணர்ச்சிகள், உடம்பு உணர்ச்சிகளா இருக்கலாம், உலகத்தை பத்திய மதிப்பீடுகளா இருக்கலாம், குணங்களை பத்திய மதிப்பீடுகளா இருக்கலாம், நல்லவர் கெட்டவர், திறமசாலி திறமையற்றவர், ஏமாந்தவர், நல்ல வாக்குவன்மை உடையவர், அப்படி இப்படி திறமைகளை பத்தி இருக்கலாம், குணங்களை பத்தி இருக்கலாம், பண்புகளை பத்தி இருக்கலாம், பொருட்களை பத்தி இருக்கலாம், தேசத்தை பத்தி இருக்கலாம், இரவு பகல் எல்லாமுமே வந்து கிளியரா
இப்ப வந்து இந்த கிளைமேட் என்ன இருக்கோ அது நம்ம உடம்ப பாதிச்சிட்டு இருக்கா இல்லையா? இந்த ரூம்ல, இந்த திருப்போரூர்ல, இந்த சிடிஎஸ்ல பிரிவுபடாமல் இங்க வெளியில இருக்கிற கிளைமேட் தானே உங்க உடம்பு கிளைமேட்டும், கரெக்டா? உள்ளுக்குள்ளேயே அதுதானே ஃபீல் பண்றோம். சோ எல்லா இடத்துலயும் இரண்டரை பிரிவுபடாமல் மனமும் ஜடமான அது அதனால் உற்பத்தி பண்ணப்படுகின்ற தேகமும் மனமாக இருக்கின்ற எண்ணங்களும் எண்ணங்களிலிருந்து பிரியாத உலக காட்சிகளும் பொருட்களும் குணத்தின் பண்புகளும் உணர்ச்சிகள் நம்ம உடம்பு உணர்ச்சிகளும் தேச உணர்ச்சிகளும் எல்லாமும் வந்து மனத்திலேருந்து பிரிவு இல்லாம மனத்திலேருந்து வெளில வந்துகிட்டே இருக்கு. மனம் மனம்னு ஒரு பொருள் இல்லை, வெளில வந்ததுல நம்ம மாட்டிக்கிட்டே இருக்கோம். அதனால இந்த வெளில வர்றது வந்து ரிஃப்ளெக்ஷன். இந்த தோன்றி மறையும் மனமும் அதற்குண்டான அர்த்தமா இருக்கிற உலகமும் நம்ம உயிரும் உடம்பும் எண்ண ஓட்டங்களும் உணர்ச்சிகளும் இரண்டுமே வந்து தோன்றி தோன்றி மறைபவை, அவைகளுக்காக ஒரு சுயமான இருப்பு இல்லை அப்படின்றது அடிப்படை ஆன்மீகம் நம்ம தமிழ்நாட்டோட. அத கூட அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, நீ மாத்திரம் போல பிரபஞ்சமா நான் இப்ப சொன்னது என்ன, உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் தான் உங்களை சுற்றி இருக்கிற சூழல், பொருளாதார சூழல், மரியாதை சூழல், உறவு சூழல், பொருள் வசதி சூழல், தேச சூழல், குடும்ப சூழல். குடும்பத்துல ஒரு பையன் சரியா படிக்கல, ஒரு பையன் நல்லா படிக்கிறான், இவனை பத்தி ஒரு கருத்து, அவனை பத்தி ஒரு கருத்து, அப்பா இப்படி பெயர்பட்டவர், அம்மா இப்ப ஏற்பட்டவங்க, அப்பா நல்லவர் நல்லவர் இல்ல, கெட்டவர், அம்மா நல்லவங்க நல்லவங்க இல்ல, இப்படி இப்படின்னு ஏகப்பட்ட இது சூழல் தானே, இதெல்லாம் சூழல் தானே. இந்த மனமும் இந்த மனமாகவே அதிலிருந்து வெளிப்பட்டிருக்கும் அந்த உணர்ச்சிகளும் உடம்பும், அந்த உணர்ச்சிக்கு தானே உடம்பு, அந்த நினைப்பை நீங்க எங்க யோசனை பண்ணுவீங்க? உங்களுக்குள்ளதான யோசிப்பவர் இருக்க மாதிரி தான் நீங்க நினைச்சுக்கிறீங்க. ஓனர்ஷிப் வேற கொண்டாடுறோம் இல்ல. இப்படி எல்லாமாக இருக்கும் இவைகளே தோன்றி மறைபவர்கள். எப்ப தோன்றுறது? தூக்கத்துல இல்ல, இல்ல தூக்கத்துல இல்லாதனால தூக்கத்துல இருந்து தோன்றுகின்றது. எங்க மறையுது? தூக்கத்துல மறையுது. 24 மணி நேர வாழ்க்கையில் தூக்கத்துல இருந்து தோன்றுது, தூக்கத்தில் மறைகிறது. என்றைக்கோ இறக்கும் தருவாயில் தூக்கம் போல இதே மாதிரிதான், இதே மனம் உள்ள இறந்துடுது, உள்ள கனவு போயிடுது, அந்த உடம்ப விட்டுடுது. அந்த உடம்ப விட்டுட்டு அந்த உடம்ப அப்படியே கடத்திட்டு போட்டது போட்ட இடத்துல சன நேரத்துல போட்டுட்டு மரணமாக நடக்கிறது. சோ மொத்தமுமே வந்து இந்த சூக்கும சரீரத்தினுடைய போக்குவரத்து என்ன விஷயம் அப்படின்றத கண்டுபிடிச்சு சித்தாந்தமா போட்டு வச்சுட்டாங்க. உள்ளுன்னு சொல்லப்படுற இந்த மனத்தை நீ கடந்துரு, கடந்துருன்னு சொல்றாங்க பிளண்டா. ஏன்னா அது ஒரு பொருளே இல்லை, இட்ஸ் ஒன்லி எ ரிஃப்ளெக்ஷன். காணல் நீர்ன்றது தண்ணீர் மாதிரி தெரிகிற ஒரு படலம், நீர் படலம், அது உண்மையான தண்ணீர் இல்லை, அதனால தாகம் தீர்க்காது. மான்கள் வந்து ஏமாறும் சொல்லுவாங்க, மான்களுக்கு இந்த இது மிராஜ் தோணுமா, இப்ப பாரு ஐலண்ட்லயே தோணும், இதுலயே தோணுமா, டெசர்ட்லயே நல்ல மணல் பாங்கான பாலைவனத்திலேயே மான்களுக்கு காணல் நீர் படலம் தோன்றுமா, அது தண்ணி நினைச்சு விடுமா, போட ஓட தண்ணி இருக்காது. நம்ம தார் ரோட்ல 12 மணி உச்சி வெயில்ல இது வரும் போகும். அதே போல இந்த பிரபஞ்சமும் உங்களுடைய தனி உயிரும் உடம்புமே வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ், ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான் தோன்றி மறைபவை. மிராஜ் பாத்தீங்கன்னா நல்ல உச்சி வெயிலுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஆரம்பிக்கும், 10 நிமிஷம் கழிச்சு முடிஞ்சிடும், ஒரு 11:50 ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த உச்சி வெயில் வேணும் அதுக்கு. அந்த தார் ரோட்ல கார் போக போக பாத்தீங்கன்னா அந்த படலம் தோண்டி 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 மறையும், அங்க இருக்காது தண்ணி இருக்காது. ஆனா ஒரு டிஸ்டன்ஸ் பார்த்தா இருந்துட்டே இருக்கும், கிட்ட போன உடனே போயிடும். அப்புறம் 12:10 ஆச்சு, 12:30 ஆச்சுன்னா இருக்கவே இருக்காது. அதே போல நாம் நாமாகவும் பிரபஞ்சமாகவும் இருக்கும் இவை இரண்டுமே ஒரு மனத்தினுடைய தோற்ற மறைவுகள், அவைகளுக்கா இருப்பு இல்லை, நீ இன்வெஸ்டிகேட் பண்ணல அவ்வளவு. ஏன் ஏன் இருக்குது, ஏன் ரிஃப்ளெக்ஷன் கூட நம்ம தெரியாம இருந்தோம்? ஃபர்ஸ்ட் இந்த இந்த ஞானம் இல்லை, இந்த ஞானத்தை வந்து ஆன்மீகம் சொல்லி கொடுக்கல. சப்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் ஆன்மீகமா போச்சு. சப்ஸ்டிடியூட்னா என்ன, உங்களுக்கு இருந்தாங்க பிடிச்சு கொடுத்துட்றாங்க, ஒரு மூச்சை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கு, மூச்சை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான் யாருன்ற விளக்கம் கிடையாது. மூச்சை ஏதோ ஒண்ணுத்த பார்த்தாலும் ஏதோ ஒண்ணு நடக்கும், கரெக்டா? அது நடக்கிறதே பெரிய பெனிஃபிட் மாதிரி கொடுக்குறாங்க. வாழ்வாங்க நம்மளுக்கு தெளிவு வேணும், கரெக்டா? நாம யாருன்னு தெரிஞ்சால் ஒழிய உண்மையான தெளிவு எப்படி பிறக்கும்? டெம்பரரி மருந்தெல்லாம் எப்படி மருந்தாகும்? அது மருந்து கூட இல்லை, இன்னும் வியாதியை அக்ரவேட் பண்ற விஷயம். இன்னைக்கு ஏதோ வந்து கண்ண மூடுங்க, இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்லி கொடுத்துடலாம். மந்திரத்தை சொல்றவன் யாருன்றது இன்னும் கண்டினியூ ஆயிட்டு இருக்குல்ல, உங்ககிட்ட நினைக்கிறவன் யாரு,
உண்மையான வியாதி மனமே வியாதி. மனமே இல்லைன்றத விசாரிக்காததான் வியாதியே. வியாதி பெருகிக்கிட்டே இருக்கு. எண்ணங்கள்னு தனியா நெடுங்கோதைன்றவங்களை உற்பத்தி பண்ணி அவங்களோட நினைப்பா மாறி அப்படியே உடம்பு உணர்ச்சி எல்லாம் மாறி ஆங்ஷியஸ் ஆக வச்சு டென்ஷன் ஆக வச்சு கருத்து வேறுபாடுகளுக்கெல்லாம் சுருங்கி விரிஞ்சி ஆக்ரோஷம் கொண்டு இப்படிதானே போயிட்டு இருக்க வாழ்க்கை. யாருக்கு வருது? என்னமா இருக்கும் அந்த உணர்ச்சிக்கு தானே வருது. இட் இஸ் கெட்டிங் ஹர்ட்டா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஆள் இருக்காரா? அதுல ஏதாவது லெவலேசம் உண்மை இருக்கா?